வணக்கம், இது ரெட்ரோலுக் சினிமா. தமிழ்நாட்டில் பிறமொழி படங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அன்பு சகோதரர் நடிகர் விஜயனுடைய திரைப்பட வெளியீட்டுக்கு மட்டும் எழுந்திருக்கிற பிரச்சனை அல்ல இது அப்படின்னும், தமிழ் திரைப்படங்களினுடைய வெளியீட்டுக்கு எதிராக ஆந்திராவில் தொடுக்கப்பட்டிருக்கிற இன பாகுபாடு இது அப்படின்னு சாடியிருக்கிறாரு. நடிகர் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிற வேல்முருகன் இது தொடர்பாக விடுத்திருக்கிற பதிவுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ் நடிகர் விஜய் நடித்திருக்கிற வாரிசு படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு பேன் இந்தியா படமா உருவாகி இருக்குது. இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அன்றைய தினம் ஆந்திராவில் சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த நாளில் நேரடி தெலுங்கு படங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவிச்சிருக்கிறது. அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய திடீர் முடிவால தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்கிற அன்பு சகோதரர் விஜய் அவர்களது வாரிசு திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கான திரையரங்கு ஒதுக்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டிருக்குது. இது அன்பு சகோதரர் நடிகர் விஜயினுடைய திரைப்பட வெளியீட்டுக்கு எழுந்திருக்கிற பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து வர தமிழ் திரைப்படங்களினுடைய வெளியீட்டுக்கு எதிராக ஆந்திராவில் தொடுக்கப்பட்டிருக்கிற இன பாகுபாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால தமிழ் திரைப்படங்களுடைய வெளியீட்டுக்கு எதிரான தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெறணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் தெலுங்கு மட்டும் இல்லாம எந்த பிறமொழி திரைப்படம் ஆனாலும் வெளியிட முடியாது அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை ரெட்ரோலுக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இது ரெட்ரோலுக்ஸ் சினிமா.